ஹே கைஸ், வெற்றி தோல்வி அப்படிங்கிறது வாழ்க்கையில் நிரந்தரமே இல்லை. இந்த விஷயத்தை ஏன்டா இப்போ சொல்கிற அப்படின்னு தானே கேட்குறீங்க. வாங்க நான் தெளிவாக சொல்கிறேன், ஓகேங்களா? வீடியோவை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க கைஸ், ஓகேங்களா? இப்போ நான் உட்காந்து வீடியோ எடுத்துருக்கேன். இடம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பேக்ரவுண்டில் லைட்டாக சவுண்டு வருது, ஓகேங்களா? அதனால ஏதாவது பேக்ரவுண்ட் சவுண்ட் இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு போங்க, ஓகேங்களா? ஏன் வெற்றி தோல்வி நிரந்தரம் இல்லை அப்படின்னு தான் சொல்கிறேன். லைஃப்பில் வெற்றி தோல்வி அப்படிங்கிறது அப்பப்போ வந்துட்டு போகிறது, ஓகேங்களா? எப்போவுமே அது நிரந்தரமாக இருக்க போகிறது கிடையாது. இப்போ ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ப்ளஸ் டூரில் 600 மதிப்பெண் எடுத்துருக்கு. அது வேற லெவலான விஷயம் தான். அதுக்காக இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ 12th ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் எவ்வளோ பேரில் சிலர் இறந்துட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபெயிலு, மார்க் கம்மி, இந்த மாதிரி சில விஷயத்துக்காக. இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, லைஃப்பில் எவ்வளவோ விஷயத்துக்கு செகண்ட் சாய்ஸ் அப்படின்னு, லைஃபே ரெண்டாவது அட்டெம்ட் அப்படின்னு ஒன்று கொடுக்குது. அதே மாதிரி எக்ஸாம்லேயும் செகண்ட் அட்டெம்ட், தேர்ட் அட்டெம்ட் அப்படின்லாம் ஒரு விஷயம் இருக்குது, ஓகேங்களா? நம்மளால் முடியும் அப்படின்னு நினச்சி எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் கண்டிப்பாக வெற்றி அடையலாங்க, ஓகேங்களா? இந்த விஷயத்தை நம்மளால் பண்ண முடியுமா அப்படின்னு நினச்சா அது பண்ண முடியாது. பண்ண முடியும் அப்படின்னு நினச்சி ஒரு செயலை எடுத்து செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக அந்த செயலை நம்ம வெற்றிகரமாக முடிக்கலாம். இதுக்காக நீ என்னடா சொல்ல வர அப்படின்னு தானே கேட்குறீங்க. பட் அது எப்படி சொல்கிறது, சாவு அப்படிங்கிறது எந்த விஷயத்துக்கும் ஒரு தீர்வு கிடையாதுங்க, ஓகேங்களா? அதை பார்த்தோன்னே எனக்கே ஒரு மாதிரி இருந்து. பட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த எக்ஸாம் அப்படின்னாலே இறந்து போகிறது, இந்த எக்ஸாம் ரிசல்ட் வருது அப்படின்னு தெரிஞ்சாலும் பயப்படுறது, இறக்கிறது அப்படின்னு நினைக்கும் போதே அது பார்த்தா ஒரு மாதிரியாக இருக்குங்க. ஏன் அப்படின்னு நான் கேட்குறீங்க. பட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எக்ஸாம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையே நிர்ணயிக்க போகிறதே கிடையாதுங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம எழுதுகிற எக்ஸாம் அடுத்த கட்டத்துக்கு நம்ம லைஃப் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு சின்ன வழி தான், ஓகேங்களா? லைஃப்பில் படிக்காமல் எவ்வளவோ பேர் சாதிச்சிருக்காங்க. படித்தா தான் முன்னேற முடியும் அப்படின்னு நினச்சிருந்தா எவ்வளவோ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் இன்றைக்கி சரித்திரத்தில் இடமே பிடிச்சிருக்க முடியாது. பிகாஸ் படிக்காதவங்க தான் இன்றைக்கி படிப்பை வேணும் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கர்ம வீரர் காமராஜர் அவர் படித்தாரா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுங்க. அவர் படிக்கவே இல்லை. அவர் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, அவர் எதிர்கால குழந்தைகள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் படிப்பை கொண்டு வந்தார். படிப்பு அப்படிங்கிறது நம்மளை யாரும் ஏமாத்திடக்கூடாது, நமக்குள்ளே ஒரு டிசிப்ளின் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு படிப்பு அப்படிங்கிறது, ஓகேங்களா? இப்போ ஸ்கூலில் எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, படிப்பு அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம், அதே மாதிரி ஒழுக்கம் அப்படிங்கிறது தான் முதல் விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒழுக்கத்தை கற்றுக்கிறது தாங்க இந்த பள்ளிக்கூடம் அப்படிங்கிறது, ஓகேங்களா? அதிலிருந்து நம்ம சில விஷயத்தை கற்றுக்கிறோம், ஓகேங்களா? கற்றுக்கிட்டு வெளியில் வரோம். அது நம்ம லைஃபுக்கு அடுத்த அச்சீவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது, ஓகேங்களா? இப்போ படிப்பு அப்படிங்கிறத தாண்டி நம்ம போடுற எஃபர்ட் தாங்க நம்ம வாழ்க்கையை நிர்ணயிக்க போகுது. நீங்கள் எஃபர்ட் போடாமலே இல்லை இல்லை நம்ம ஃபெயில் ஆகி போயிருவோம்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஃபெயில் தான் ஆகுவீங்க, ஓகேங்களா? ஃபெயில் ஆனாலும் பாஸ் ஆனாலும் அடுத்த லைஃப்பில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு குறிக்கோளோடு இருங்க, ஓகேங்களா? 100 எடுக்கிறதாங்க எப்போவுமே லைஃப்பில் கஷ்டம், ஓகேங்களா? லைஃப்லேயும் சரி, எக்ஸாம்லேயும் சரி, எல்லா எக்ஸாம்லேயும் 100 எடுக்கிறதான் கஷ்டம், ஓகேங்களா? அதே மாதிரி அந்த 35 எடுத்து பாஸ் முடியல அப்படின்னு நினைக்கிறப்போ அந்த 35 எடுத்து பாஸ் பண்ணுறது கஷ்டமே கிடையாதுங்க, ஓகேங்களா? நல்லா யோசிச்சு பாருங்கள், நல்லா திங்க் பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? நம்ம பெற்றவங்க இத்தனை வருஷம் நமக்கு சாப்பாடு ஆக்கி போட்டு, ட்ரெஸ்ஸிங் எடுத்து கொடுத்து, நம்ம தேவையான அடிப்படை செலவுகள் எல்லாம் மேனேஜ் பண்ணிட்டு வராங்க, ஓகேங்களா? அவங்கள நம்ம சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் வச்சோம். மேக்ஸிமம் ஃபெயில் ஆகாமல் அந்த பாஸ் மார்க் எடுத்துருங்க, ஓகேங்களா? ஏன்னா நம்ம ஃபெயில் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது நம்மளோட நம்ம பெற்றவங்களுக்கு ரொம்பவே இதாக இருக்கும். ஐயோ, நம்ம பையனை என்னடா படிக்க வச்சு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளேயே ரொம்ப வேதனையாக இருக்கும், ஓகேங்களா? நம்மளோட ரொம்பவே மனசு கஷ்டப்பட போகிறது அவங்களுக்கு தான். நம்ம லைஃப் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரே ஜீவன் நம்ம அம்மா அப்பா மட்டும்தான், ஓகேங்களா? உங்களுக்கு படிப்பு வரல இல்லை வேறு எதுலேயே இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா ஓகே, அதை எடுத்து பண்ணுங்கள், எஃபெக்ட் போடுங்க, கண்டிப்பாக வந்துடலாம், ஓகேங்களா? எதாக இருந்தாலும் வீட்டில் தெளிவாக பேசுங்க, ஓகேங்களா? இப்போ சூசைட் அப்படிங்கிறது எந்த ஒரு நிர்ணயமான ஒரு முடிவே கிடையாதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லைஃப் அப்படிங்கிறது ஒரு புத்தகம் மாதிரி, ஓகேங்களா? அதை கிழிக்கிறதோ பறக்க விடுறதோ கூடாதுங்க. பட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பிறந்தாச்சு, பிறந்துட்டோம், வாழ்ந்துட்டு போயிடணும், ஓகேங்களா? யார் என்ன வேணாலும் சொல்லிட்டு போய், இப்போ ஃபெயிலானா இப்போ அவன் வீட்டில் யாரா ஃபெயில் ஆகாமலாம் போகிறான், இப்போ வந்து மார்க்கெட்டாக என்ன சொல்ல போகிறேன், இல்லை முடியலை அப்படின்னு சொல்லுங்கள். பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, லைஃப்பில் எக்ஸாம் அப்படிங்கிறத தாண்டி எக்ஸாமுக்காக இறந்து எவ்வளவோ பேர் போகிறாங்க. நீட்டு, 12th, 10th ரிசல்ட்டுக்காக பயந்து இறந்து இப்போ என்ன நடக்க போகுது, என்ன மாறப்போகுது, ஓகேங்களா? இறந்ததுக்கப்புறம் என்ன ஆக போகுது? நீங்கள் ஒரே ஒரு நிமிஷம் இறக்கிறதுக்கு ஒரே ஒரு நிமிஷம் குடும்பத்தை யோசிச்சு பாருங்கள். நம்ம குடும்பத்தில் கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க, இவ்வளோ பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம பையன் நம்ம லைஃப்பில் நம்மளை காப்பாற்றுவோம், வச்சு தாங்குவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த பேரண்ட்ஸுக்கு நீங்கள் செய்கிற ஒரே விஷயம் டெத்தா, அவங்க மனசு எவ்வளோ உடஞ்சி போயிருக்கும். நம்ம பையன் இப்படி வருவான் அப்படின்னு ஒரு கனவோடு வளர்த்த பேரண்ட்ஸுக்கு நம்ம செய்கிற விஷயத்தை ஒவ்வொரு நிமிஷமும் நினச்சி பாருங்கள், ஓகேங்களா? இதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸாம் எழுதுறீங்களா, இல்லை எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு கூட இருக்கலாம், ஓகேங்களா? நீங்கள் இதுக்கு மேலே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன், ஓகேங்களா? ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன், ஓகேங்களா? இந்த வீடியோவிலிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விகே, இது உங்கள் விகே எடிட்ஸ்.